Play Rummy on Ace to 3 and get a chance to win from 10 lakhs pool. Download the app from the description. நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே விசிட் டெல்லி மேட்ச்சில் சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க. ஸோ சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதை பற்றி கேப்டன்கிட்ட கேட்பாங்க இல்லையா. நம்ம எம்எஸ் தோனி அவங்க அந்த தோல்விக்கான காரணம் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலுமே வந்து அவர் ரொம்ப ஓப்பனப்பாக இருக்காருங்க. டீம் இப்படி தான் இருக்குது, டீம் சரியில்லை, நாங்கள் உண்மையிலுமே ஒரு ரிதமில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஓப்பனப்பாக வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தோல்வி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வர்றதுங்க. நார்மலாக எல்லா டீமும் வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக அப்படின்னு கிடையாட்டா கிடையவே கிடையாது. ஆனால் நேற்று வந்து ஒரு மோசமான தோல்வி. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின்ஸ்னால வந்து இந்த அளவுக்கு தான் விளையாட முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வந்து வந்துருச்சு. ஈவன் அதை கூட தோனி கிட்ட வந்து கேட்டாங்க. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இது நல்ல கேம் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியும். இங்கே வந்து கொஞ்சம் கூட டியூ இல்லை, அதனால வந்து விக்கெட் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பேட்டிங்கில் வந்து ரொம்ப லேக் ஆகிறோம், அதுவும் இந்த ஓப்பனிங்கில் அந்த மிடில் ஆர்டரில் வந்து ரொம்ப லேக் இருக்கு எங்கள்கிட்ட. நாங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் ப்ரெஷர் வந்து போயிடுறோம். எங்களால் வந்து ஒரு ரன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து விளையாட முடியல. கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து பவுன்ஸ் பேக் கொடுப்போம், பட் எங்களுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அது பேட்டிங்லேயா இருக்கட்டும் பவுலிங்லேயா இருக்கட்டும், கண்டிப்பாக ராய்டு வந்தார் அப்படின்னா பேட்டிங் காம்பினேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிரும். பட் பவுலிங்கில் நாங்கள் ஃபேஸ் வந்து நல்லா தான் போடுறோம், ஆனால் ஸ்பின்ல வந்து நிறையா தப்புகள் பண்ணுறோமோ அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக அதோட சேஞ்சஸ் வந்து அப்கமிங் மேட்சஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எங்களோட டெலிவரிஸ் வந்து ரொம்ப ஆஃப்டனாக இருக்குது. அது வந்து ஆப்போசிட் பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக விளையாடுறதுக்கு நல்ல இதாகுது. ஸோ அதையும் வந்து நாங்கள் பார்த்துக்கணும். நான் சில கேச்சஸ் எல்லாம் விடுறப்போ போயிட்டு வந்து பிளேயர்ஸ்கிட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரி லைட்ஸுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது எல்லாருமே சொல்கிறாங்க. மேபி அவங்க இது மாதிரி அண்டர் லைட்ஸில் விளையாண்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக கிரிக்கெட் விளையாடாதது வந்து ஒரு பெரிய மைனஸ். ஈவன் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னலே ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ். ஸோ அது மாதிரி அது வந்து அவர் சொல்ல நானே சொல்கிறேன், அவர் சொன்னதுக்கு அதான் அர்த்தம். ஸோ இன்டர்நேஷ்னல்லேருந்து ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அவங்க வந்து லைக் அது உங்களுக்கு புரியுது இல்லை, அது ஒரு மாதிரி பெரிய கேப் எடுத்துருச்சு. ஸோ அதை தான் வந்து அவர் அப்படி சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் கரெக்டாக சொல்லிட்டார், என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த ஃபேன்ஸை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து பேட்டிங்கில் ரொம்ப வந்து லைக் லேக் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி ருத்ராஜ் ஐக்வாத் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கப்படுது, பட் அவங்க வந்து லைக் ரன் அவுட் ஆகிட்டார். மேபி அவர் இருந்திருந்தார்னா நல்லா விளையாண்டுருப்பாரு. ஹி ஹேவ் தட் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா ஃபேப் வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கிறப்போ அவருக்கு வந்து பார்ட்னர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து முடியல. ஸோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்டிங்கில் தான் வந்து லேகாக இருக்கும். அந்த சாம் கரன் ஜடேஜா மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கி பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து இருக்குது. லைக் அதெல்லாம் வந்து நாங்கள் அப்கமிங் மேட்சஸில் வந்து பண்ணுவோம். ஈவன் நாங்கள் ஒரு 7 நாள் கழிச்சு வர்றப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் கொடுத்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப் கொடுக்குறதுங்கிறது தான். ஏன் இப்போ வாட்சன் அவுட் ஆனால் விஜய் அவுட் ஆயிடுறாரு. ஃபேப் வந்து நின்றுட்டு இருக்கப்போ அங்கிட்டு வந்து விக்கெட் சரமரியாக உழுந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பில் பண்ணுறது. அதே மாதிரி அவர் சொன்ன இன்னொரு விஷயம், இந்த ஸ்பின் பவுலிங் கண்டிப்பாக அதை மாற்றி ஆகணும். பியூஷ் சாவ்லாவை கொஞ்சம் மேட்ச் உட்கார வச்சுட்டு ஒரு கரண் சர்மா மாதிரி ஆளை உள்ளே கொண்டு வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா. இல்லை ஒரு சின்ன பையனை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஒரு சாய் கிஷோர் இருக்கார், அவரை வந்து உள்ளே கொண்டு வரலாம். இது மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து ஒரு 6வது பவுலர் தேவை. எஸ் அதை பற்றியும் அவர் சொல்லியிருந்தாரு. வி ஹேவ் எ 6th பவுலர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷர்துல் விளையாடுறதுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நேற்று மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ரீசன் என்ன, அந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. Play Rummy on Ace to 3 and get a chance to win first prize 10 lakhs. Download the app from the description box below.